ஷேல் எரிவாயு எடுக்கும் திட்டம் முழுமையாக கைவிடப்பட்டது என்பதை மத்திய அரசு பிரமாண பத்திரம் மூலம் தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். ஷேல் எரிவாயு குறித்த வழக்கு இன்று சென்னையில் உள்ள தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் மத்திய மாநில அரசுகள் நிலைப்பாட்டை தெரிவிக்காததை அடுத்து வழக்கின் விசாரணையை வரும் பிப்ரவரி 7 தேதிக்கு தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் ஒத்திவைத்தது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, ஷேல் எரிவாயு எடுக்கும் திட்டம் முழுமையாக கைவிடப்பட்டது என்பதை மத்திய அரசு பிரமாண பத்திரம் மூலம் தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றார். செயல்கை ரீதியாக நாங்கள் இந்த திட்டத்தை மாற்றிவிட்டோம் சொல்லாமல் நாங்கள் ஒன்றும் செயல்கை எடுக்கப் போவதில்லை என்று பொத்தாம் பொதுவாக சொல்வது ஊரை ஏமாற்றுகிற வேலையாகும். இன்றைக்கும் மத்திய சர்க்கார் சார்பில் எந்த பிரமாண வாக்குமூலமும் இங்கே தாக்கல் செய்யப்படவில்லை. வாய்மொழியாக சொல்லுகிறோம் என்றார்கள். இதை ஏற்க முடியாது. தமிழ்நாடு அரசு இதில் என்ன நிலைப்பாடு என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தினோம். நீதியரசர் ஜோதிமணி அவர்களும் நிபுணர் ராவ் அவர்களும் அதை வற்புறுத்தினார்கள். ஆனால் இந்த அமர்விலும் தமிழ்நாடு அரசு தன்னுடைய கருத்தை தெரிவிக்கவில்லை.